ஸோ ஹே கேஸ் நான் உங்க இனத்தில் அண்ட் பானி சேனிக்கை ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் தி ஹிடின் மிஸ்ட்ரீஸ் ஸோ அந்த நூலில் இருந்து அந்த இறை வழிபாட்டினுடைய செய்தி பற்றி பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு பதிவுகளாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிலை வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஏ ஏதுமற்ற ஒரு தன்மை எல்லாமாகவும் பறந்து விரைந்து இருக்கக்கூடிய தன்மை ஸோ அதை வந்து ஒரு உருவகப்படுத்த முடியாது அப்போ அந்த உருவம் உருவமற்ற ஒரு தன்மைக்கு நம்ம போய் கலந்து நாமும் அந்த இறைத்தன்மையாகவே மாறுவதற்கு ஒரு ஏதுவான ஒரு ஊன்றுகோலாக இருப்பது எது அப்படின்னு கேட்கும்பொழுது உருவம் உள்ள ஒரு தன்மை தான் அதுதான் சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த உருவமற்ற மற்ற ஒரு தன்மை கூட போய் கலப்பதற்கு ஒரு உருவம் தேவைப்படுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே ஓஷோ அவர்கள் சொல்லியிருந்தார் அதை கடந்த இரண்டு பதிவுகளாக பார்த்துட்டே வந்துருக்கோம் ஸோ இதில் கடைசியாக பார்க்கும்பொழுது இந்த நாட்டியத்தினுடைய முக்கியத்துவம் அதை சொல்லியிருந்தார் பாட்டு பாடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் சரிங்களா அப்போது இந்த பாட்டு பாடுதல் நாட்டி மாடுதல் அப்படிங்கிறது எல்லாமே வேறு கலாச்சாரங்களில் உண்டான்னு கேட்டால் உண்டு ஒரு மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் எந்த மாதிரியான ஒரு ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் ஒரு பாடல் கேட்பது அப்படின்னு சொன்னால் அந்த பாடலை எப்படி கேட்க வேண்டும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஸோ அது எல்லாமே இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள் ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் எந்தளவுக்கு இருக்கு ஓஷோ அவர்கள் அது எவ்வளோ அழகாக உன்னிப்பாக கவனித்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்கள் இல்லை போனால் அழகான விளக்கங்களோடு இருக்கு பாருங்கள் மேலை நாட்டுக்காரங்களில் குவேக்கர் ஷேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இனத்தவர்கள் உண்டாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த குவேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஓட்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் குவேக்கர் ஓட்ஸ் தெரில ஸோ குவேக்கர் ஷேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுடைய பேருக்கு வந்து அர்த்தங்கள் உண்டு இப்போ இதில் இந்த ஷேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஷேக்கிங்னா என்ன எப்படி வேணாலும் ஆடலாம் குடுகுடுன்னு ஸோ அந்த ஷேக்கிங் இந்த உழுக்கிறது இல்லையா ஷேக்கிங்ஸ் ஸோ இந்த ஷேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல மணி நேரத்திற்கு தங்களுடைய உடலை வந்து இப்படி பயங்கரமாக உழுக்கி ஆட்டி அப்படி போட்டு பராதபடுபடுத்திடுவாங்களம்மா உடம்ப இது பண்ணும்பொழுது அவர்கள் பயங்கரமாக வேர்த்து ஊற்றும் பயங்கர டயர்டாவாங்க ஆனால் இது நடக்கும் பொழுது இவர்களுடைய அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை வந்து முழுக்க அழிஞ்சு போய் இவர்களுடைய அந்த ஆன்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரஜையை அதாவது என்ன இறைத்தன்மையோடு கலக்கக்கூடிய அந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது உயர்ந்தோங்கி நிற்கும் ஒன்ஸ் அந்த இடத்த லிமிட் ரீச் பண்ணோன்னு அவங்க பாட்டுக்கு பெருசாக மாந்தி ஆயிடுவாங்க அவங்களோட திருப்பி அந்த நானற்ற தன்மைக்கு வராமல் அந்த இறைத்தன்மையை உணர்ந்தாங்க பாருங்கள் அதோடு அப்படியே இருந்து அவர்கள் பாட்டு பேசாமல் அந்த வழிபாட்டை ஆரம்பிச்சிருவாங்க வழிபாடுன்னு என்ன முழுக்க முழுக்க என்ன மற்ற நிலையில் இருந்து அந்த ஏது மற்ற ஒரு தன்மை கூட கலப்பதே உண்மையான வழிபாடு இது வந்து இந்த ஷேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த குவேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிறு மாறுபாடு தான் அவர்களுக்கு இவர்களுக்கு உண்டு இவங்க வழிபாட்டில் உட்காந்துருவாங்க இந்த குவேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வழிபாட்டில் உட்காந்துருவாங்க உட்காந்த உடம்பு வந்து முன்னாடி பின்னாடி எப்படி இந்த நிலநடுக்கம் வந்து அந்த எல்லாம் ஆடுது இல்லையா இப்படி 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 ஆடுது இல்லையா இன்றைக்கி நிறைய எல்லா மதத்துலேயுமே இந்த பிடினு வச்சொன்னுங்கிறாங்க பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் அதே தான் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஆடுவாங்களா அந்த குவேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கண்ணறைகள் அதாவது செல்ஸில் இருந்த எல்லாம் அந்த பிரஜை அப்படிங்கிறது அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்குது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது முழுக்க முழுக்க தன்னை மறந்த ஒரு நிலைக்கு போயிடுறாங்க அப்படியே உட்காந்து அந்த ஒரு தியான நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுறாங்க அப்போது இதிலிருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டியமானது நம்மளுடைய நம்ம கலாச்சாரம்னு இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரத்துலையுமே இந்த நாட்டியமானது இறைத்தன்மையோடு கலக்குவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது ஒளி அதாவது சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி மேலை நாட்டு விஞ்ஞானம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதி மின்சாரம் தான் வந்து எல்லா உருவாவதற்குண்டான ஆதி வந்து மின்சாரம் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மேலைநாட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய கீழே நாட்டு முனிவர்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிதர்களோ ரிஷிகளோ முனிவர்கள் ஞானியர்கள் என்ன எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒலி அதாவது சவுண்டு தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதி அதை தான் வந்து நாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னாலுமே யோசவர் என்ன சொல்கிறார்ன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியிலேயும் இன்றைக்கி வந்து விஞ்ஞானிகள் தெரிந்து புரிந்து கொண்டதன்படி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு தெரிஞ்சது என்னமோ மின்சாரம் தான் ஆதி அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் எண்டு அதுதான் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் நம்மளுடைய முனிவர்கள் அந்த விஷயத்தை சொல்லலை உண்மையான ஆதி எது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒலியான ஒளியான அந்த சப்தம் நாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சோர்ஸ் ஸோ அப்போது மின்சாரம் வந்து எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் ஒளியும் மின்சாரமும் அதாவது சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டுமே வந்து இறைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது தான் ஆனால் ஆதி மூலம் அந்த அந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சவுண்டு தான் அந்த சவுண்டிலிருந்து தான் அந்த லைட்னிங் அந்த மின்சாரம் அப்படிங்கிறது வெளியே வருது ஒரு கட்டத்தில் விஞ்ஞானிகள் அதையும் கண்டுபிடிப்பாங்க பட் அது வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடியது வந்து விஞ்ஞானம் எப்படி சொல்லுது மெய்ஞானம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேர் தன்மையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய முனிவர்கள் சொன்னது தான் சரி அப்படிங்கிறாரு ஓஷோ இப்போ இதில் என்ன பியூட்டினா விஞ்ஞானிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பருப்பொருள் அதாவது திடத்தன்மையான ஒரு பொருளை கொண்டு வந்து அதை சோதித்து பொழுது அவர்களுக்கு மின்சாரம் தான் கடைசியான ஒரு விடை கிடைக்கிது ஆனால் ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதோ ஒன்றையும் பருப்பொருளாக வெளியே ஒரு பொருளாக வைத்து எதையும் பார்க்காம அவர்களுக்கு உள்ளுற போய் உருவமற்ற ஒரு தன்மை என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த இடத்திலிருந்து கிடைத்த ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒளி ஓசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒலி சவுண்டு இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அந்த ஒளியானது வந்து நாடி 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 போகும்பொழுது ஒரு கட்டத்தில் அந்த ஒளியே வந்து முழுசும் அப்படியே குன்றி போய் ஏதுமற்ற ஒரு தண்ணி அதாவது ஒளியற்ற ஒலி சவுண்ட்லெஸ் சவுண்டு அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு அது அதுக்கு பேர் தான் அனாகதநாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒழிக்காத ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு மனிதன் இந்த ஒழிக்காத ஒளி அதாவது அநாகதநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒழிக்காத ஒளி அந்த தன்மைக்கு போகிறானோ அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்து முழுமையாக அப்படி நின்றும் அந்த இசை அந்த ஓசை அப்படிங்கிறது முழுமையாக நின்றும் அந்த நொடியிலேயே அவன் உருவமற்ற ஒரு தன்மையோடு முழுக்க போய் கலக்கின்றான் அப்படிங்கிறாரு ஓஷோ அவர்கள் இது உண்மை தான் நம்ம இந்த டெஸ்னி ஆஃப் சோல்ஸ் அதில் எல்லாமே பார்த்துருப்போம் எல்லா உயிர்களும் உருவாவது அந்த ஒளியினுடைய தன்மையில் இருந்து தான் அதை கடக்கணும் அதை கடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போய் நம்ம வந்து முழுக்க முழுக்க கலந்துடலாம் இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து ஒரு பொருளை பிளந்து வந்து சின்ன சின்னதாக பிளந்து 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 கடைசியாக போனால் ஒரு அணு அப்படிங்கிறது வருது அதில் வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு கட்டத்தில் இல்லாமல் போகும்பொழுது அப்போ அந்த இடத்துல ஏது மற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத ஆயிரும் மிஞ்சி இருக்கிறது மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு தெரியாது அதை உடச்சிக்கிட்டே போகிறோம் கடைசி அந்த எலக்ட்ரான் இருக்குது அந்த எலக்ட்ரான் உருவாவதற்குன்னு ஒன்று ஒன்று இருக்கும் இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஆதி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ அது எலக்ட்ரானை விட நுட்பமான ஒன்றாக தானே இருக்கும் அந்த நுட்பம் தான் அந்த ஓலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த நுட்பத்திலிருந்து தான் இந்த ஒளி அப்படிங்கிறது வெளிவருது அதை தான் நம்மளுடைய ஞானியர்கள் நாதம் இந்த ஒளி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதையும் நம்மளால் கடக்க முடியுங்கிறாங்க நம்ம பெரியவங்க அதையும் கடந்து போகும்போது ஒழிக்காத ஒளி அந்த இறைத்தன்மை அந்த முழுக்க முழுக்க ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்மளால் போய் கடக்க முடியும் அப்போ ஒளியினுடைய முக்கியத்துவம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதனால தான் பார்த்தோம்னா இசை பிரார்த்தனைகள் மந்திரங்கள் அப்படிங்கு சொல்லக்கூடியது எல்லாமே ஒளி வடிவாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒளி மின்னியல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது ரஷ்யாவில் வந்து நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடத்துனது உண்டாம் ஒரு விளைச்சலை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் ஒரு பருவ காலத்திற்கு முன்னதாகவே ஒரு பூ பூக்க வைக்க முடியும் பழங்களை வந்து பழுக்க வைக்க முடியும் பசுவை வந்து அதிகமாக பால் கறக்க முடியும் இசையை தவறான இசையை மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கறந்துட்டு இருக்கக்கூடிய பசுவினுடைய பல நிறுத்த கூட நம்மளால் முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் அவர்கள் மேற்கொண்டு அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிருக்கிறார்கள் ஒரு திடமான ஒரு வாழ் கொண்டு நம்ம வெட்டினா நம்ம கையை வெட்டலாம் ஒளியான வாழ் கொண்டு வெட்டும் பொழுது நம்மளுடைய மனதை நம்மளால் வெட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒளிக்கு வந்து நம்மளுடைய பூர்வஜென்ம வாசனைகள்லிருந்து முழுக்க முழுக்க நம்மை விடுபட்டு வெளியே கொண்டு வருவதற்கு உண்டான சக்தி அப்படிங்கிறது உண்டு ஒரு ஒரு காலத்தில் பார்க்குறதுக்கு ஒரு ஜப்பானியர் வந்தாராம் அந்த ஜப்பானியர் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு மூ 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 மூன்ட்டே இருப்பாரான் மூ 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 அப்படின்ட்டே இருப்பாரான் இந்த பீப் சவுண்டு வர மாதிரி மூ மூன்ட்டே இருப்பாராம் அது ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு நல்லா பாருங்களேன் இந்த காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கிறது காலை கடன்கள் முடிக்கிறது குளிக்கிறது இவ்வளோ தான் அதை பண்ணிவிட்டு நால் பூரா மூ மூ மூன்ட்டே இருப்பாராம் இவ் இவ்வளோ தான் அவரனுடைய வேலை ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கு தூங்கிறதுக்கு இதர வேலைகள் செய்வதற்கு மட்டும்தான் அவருடைய அந்த கா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சொருப்பமான நேரத்தை மட்டும் இதுக்கு செலவு மித்த நாள் பூரா அவர் மூ மூ மூன்ட்டே இருக்கிறது தான் அவரோடைய வேலை ஏழு நாள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தாராம் ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மேல் அவர் வாயால் அந்த மூ மூணு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவர் சராசரியாக அவர்கள் அவருடைய எந்த செயல் செஞ்சாலுமே உள்ளூரை அந்த மூ மூங்குற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த உள்ளுரை அதாவது அவரே அந்த மூமூங்குற சத்தத்திற்கு ஒரு சக்தி ரூபமாக மாறியதற்கு பிறகு அதற்கு மேல் அவருக்கு உண்ண உண்ணுவதற்கு உண்டான விருப்பம் இல்லை உறங்குவதற்கு தூக்கம் வரவில்லை அவர் எந்த செயலும் செய்யவில்லை எந்நேரமும் அந்த மூ 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 மூங்கிற அந்த எண்ணம் மட்டும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் மட்டுமே அவருடைய கான்சன்ட்ரேட் அவருடைய எல்லா வேலையும் நின்று போச்சு அவர் செஞ்சதே காலைக்கடன் கழிப்பது குளிக்கிறது சாப்பிட்றது இது மூணு தான் இந்த மூணுமே நிற்கிது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகுது இருபத்தி ஏழு நாள் கிடக்குது ஏழாவது நாளில் முதல் மாற்றம் இருபது நாள் கழித்து இருபத்தி ஏழாவது நாள் போகும்பொழுது அந்த மூ மூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவரே வந்து பயங்கர ஒரு சிங்கம் போல ஒரு கர்ஜனையோட அந்த எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே கூடணும்னே இப்போ அதனுடைய வெளிப்பாடு வெளியே வரணும் இல்லை பயங்கர அப்படியே சிங்கம் போல ஒரு பயங்கர ஒரு கர்ஜனையோடு அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவானா அப்போது அவரனுடைய கண்கள் முகம் இயல்பு அதெல்லாமே முழுக்க முழுக்க அப்படியே மாறிட்டே இருக்கும் அவரை வந்து ஏதோ ஒன்று அவரை வந்து விரட்டிகிட்டே இருக்கும் அந்த அந் அவரையே அவர் விரட்டிகிட்டே இருப்பார் பயங்கர ஆக்டிவாக வந்து பயங்கரமாக அந்த இடத்துல மாறிடுவார் இப்போ இந்த கர்ஜிக்க ஆரம்பித்ததுலேருந்து அடுத்த ஒரு ஒரு வாரம் ஸோ நாலாவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி தன்னுடைய அந்த சுய நினைவு அப்படியே மறந்த மாதிரி அந்த நேரம் அந்த மூமும் மூமூன்ட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போயிடுவார் அவருக்கு அந்த மூ தவிர வேறு எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த சிந்தனைகள் தான் யாருங்கிற அந்த எண்ணத்தையும் முழுக்க மறந்து தான் யாருன்னா மூ தான் சொல்லுவார் அவர்கிட்ட வேற எதுவுமே வராது பதிலே வராது என்ன கேட்டீங்கன்னாலும் மூமுதான் அவர் அவர்கிட்ட ஒண்ணுமே வராது அப்போ இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தோம்னா அவர்கிட்ட தான் வந்து பைத்தியம் மாதிரி ஆகிட்டாங்க என்னமோ ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் இதற்கு வந்து ஒரு குரு முன்னாடி இருந்து இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓஷம் அப்போ இந்த முன்னாடி இருந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தால் அவர்களுடைய சிலங்கா திடீர்னு ஓடிடுவாரு இதை பைத்தியமாதிரி மாதிரி பண்ணிடுவாரு தன்னை தானே காயப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குரு வந்து அவரை பாதுகாத்து அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் போகும்பொழுது அவர் வந்து தன்னுடைய சுயநெனைவு மறந்து அப்படியே வந்து ஒரு பாட்டுக்கு அந்த கிளைமேக்ஸ் ரீச் ஆகும்போது இதெல்லாம் சொல்லி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அப்படியே தன்னிலை அப்படியே முழுக்க மறந்து போற அப்படியே படுத்தூங்கிருவார் மயக்கமான நிலை மாதிரி அப்படியே பச படுத்துங்கிருவார் மூன்று வாரங்களுக்கு அப்படியே அமைதியாக கிடப்பார் அப்படிங்கிறாங்க எந்த பேச்சும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக கிடப்பறான் மூன்று வாரங்களுக்கு பிறகு அவர் கண் வழிக்கும் பொழுது அவர் பழைய அந்த இவருடைய பார்க்க வந்த அந்த ஜப்பானியருங்கிற அந்த நிலை இல்லை அவருடைய அந்த பழைய நினைவுகள் பழைய நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை முழுக்க முழுக்க அவர்கிட்ட இருந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்கும் அதற்கு மேலே அவர்கிட்ட வந்து சினம் விருப்பு வெறுப்பு ஆசை எதை தேடினாலும் அவர்கிட்ட வந்து கிடைக்காது அவர் ஏது மற்ற ஒரு தன்மையில் அப்படியே அமைதியாக இருப்பார் அப்போ இதுவே இந்த மூ மூங்கிற அந்த ஒளி உண்டான ஒரு வெற்றியாக அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது ஜப்பானியர்களில் கைப்பற்றினது கை கொண்ட முறை இந்தியர்கள்ட்ட நம்மளுடைய ஆட்கள்கிட்ட ஓம் என்ற பிரணவத்தை வந்து அவர்கள் உச்சரித்தார்கள் சரிங்களா அப்போ அந்த ஓம் என்ற ஒரு பிரணவத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இதுபோல் இருக்கக்கூடிய மாறுதல்கள் அந்த பக்தர்களினுடைய மனசில் ஏற்படுது இதனால் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் கேட்பது ஒரு இறை இறை இந்த டம் டூமுன்னு இன்றைக்கி அடித்து போடுற பாட்டெல்லாம் இல்லை சாமியினுடைய அந்த பாட்டு அப்போ அந்த பாடலை தொடர்ந்து கேட்கும் பொழுது இல்லை பாடலை தொடர்ந்து படித்து அதை வந்து திரும்ப 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 அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இவர்கள் உள்ளாகவும் ஏதோ ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது இப்போ இன்றைக்கி ஒரு பாட்டு நாளைக்கு ஒரு பாட்டு நாலா ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் அதில் எதாவது பயன் இருக்குமென்னா இல்லை ஒரு கொட்டாய ஒன்று கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டென்ட் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆணி அடிக்கிறதுக்கு ஒரே இடத்துல ஆணி அடிச்சுட்டே தான் இருக்கணும் இங்கே நாலு அடி அடிச்சுட்டு அங்கே நாலு அடி அடிச்சு இந்த ஆணி உள்ளே இறங்குமா இறங்காது ஆணி இறங்குற வரைக்கும் அதே இடத்துல தான் அடிக்கணும் அதுபோல் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்துக்கொண்டோம் இல்லை ஒரு மந்திரத்தை மூவோ ஓமோ இல்லை நீங்கள் எதை உன்னையே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே அந்த இடமும் அந்த ஒரு ஓசையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதில் எந்த விதமான மாறுதலும் வரக்கூடாது மனம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நினைப்போடு இருந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனுடைய சக்தி பிரவாகம் அது நாட்கணக்குலையோ மாதக்கணக்கிலையோ வருடக்கணக்குலேயோ மாறும்பொழுது எப்படிங்க உங்கள்கிட்ட மாற் மாறுதல் வராமல் இருக்கும் கண்டிப்பாக வரும் இதில் ஒரு பிரச்சனையும் உண்டு இயந்திரகதியிலே இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது சும்மா அப்படியே ஓம் 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 இதில் ஒரு பிரச்சனையும் வரும் ஒரு ஒரு பயனும் இருக்காது அதில் அப்போ எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையே இதனால தான் நின்றுட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பாக இருக்கணும் உங்களுடைய ஒரு ஒரு கண்ணறைகளும் ஒரு ஒரு செல்ஸ் ஒரு ஒரு மயிர்காலும் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு ஓசையின் மேலேயே கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய உயிரே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட அந்த ஒரு ஆத்மார்த்தமாக அதை சொல்லணும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நிலை மாறி அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது கூட முழுக்க முழுக்க நம்மளால் போய் கலக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு நாட்டி மாடவர் எடுத்துக்கோ இல்லையா ஒரு பக்தர் நாட்டி அந்த பக்தர் நாட்டி ஒரு நாட்டிய துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றவருக்கும் நம்மளால் ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு பாடல் பாடுபவர் அவருக்கும் ஒரு 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 இந்த மாதிரி இருக்க கலை இசை வாசிக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு பக்தரும் இதை பண்ணுறாரு அந்த துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்களும் இதை பண்ணுறாங்க இவங்களுக்குள்ள கம்பேரிசன் போட்டோம்னு வச்சுக்குவேன் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் உண்மையாலுமே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு கருத்தே கிடையாது ஆனால் இவர்களும் நாட்டியம் ஆடுகிறார்கள் இவர்களும் பாட்டு பாடுகிறார்கள் இவர்களும் வந்து ஒரு இசையமைக்கிறார்கள் அதில் நிபுணத்துவம் பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பக்தர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர்களுக்குள்ளே ஞானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் எந்த விதமான ஒரு நிபுணத்துவமும் பெறாமலும் ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்கள் ஒரு பக்தன் அவனுக்கு அந்த நாட்டியத்தின் மீது கவனம் இல்லை அவனுக்கு இசையின் மீது கவனம் இல்லை அவனுக்கு அந்த பாடலின் மீது கவனம் இல்லை அவனுடைய கவனம் முழுக்க முழுக்க இறைவன் மேலேயே இருக்குது அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை மேலேயே இருக்குது அதை அடைவதற்கு இது ஒரு துணைக்குள்ளாக பயன்படுத்திக்கிறான் தான் அவன் கவனம் இங்கில்லை அவன் கவனம் வேறு ஒரு இடத்துல இருக்குது அப்போ இப்போ இங்கே போகிறதுக்கு ஒரு 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 பய இதான் வண்டியை பயன்படுத்திக்கிறான் இது எல்லாத்தையுமே அதனால் இதில் இவன் நிபுணத்துவம் பெறணும்னு அவசியம் கிடையாது இதனுடைய அந்த சாரத்தை எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அவன் போராடுறதுக்கு போயிடுவான் அப்போ இது முழுக்க முழுக்க எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இறைவன் முன்னாடி அதாவது ஒரு சிலை வழிபாட்டின் முன்ன ஒரு சிலையின் முன்னதாக தான் இதை செய்யணுங்கிறாரு ஓஷோ ஏன் ஏன் வீட்டில் உட்காந்து பண்ண வராதா சாமின்னு கேட்கலாம் கரெக்டு கேட்கலாம் அந்த இடத்துக்கும் போக முடியும் அது வரைக்கும் ஏன் அந்த சாமி முன்னாடி அப்படின்னு கேட்டால் உன்னுடைய மையம் என்னவா இருக்கும் நான் என்ற தன்மை மையம் கொண்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் 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 ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான் அப்போ நான் என்ற அந்த அந்த மையத்தில் வேற என்ன இருக்கணும் இறைவன் உண்டுன்னு சொல்லக்கூடியது அந்த மையத்தில் இருக்கணும் நீ அந்த இறைவன் முன்னதாக நீ எது ஒன்று செய்யும் பொழுது உன்னுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கும் இறைவன் மீது மட்டுமே இருக்கும் நான் என்ற அகம்பாவத்தும் உனக்கு இப்போ எழவே எழாது சுற்று வட்டாரம் தான் நீயா இருப்ப மையம் என்னவாக இருக்கும் இறைவனாக தான் இருக்கும் அப்போ மையத்திலிருந்து வெளி வருவது என்னவாக இருக்கும் இறைத்தன்மை தன்மை தான் வெளி வரும் ஒரு கட்டத்தில் அது ஆடி பாடி அப்படியே இசையை வாசிச்சு ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி போய் நிற்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நீயும் இருக்க மாட்டேன் அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த சிலையும் அந்த இடத்துல இருக்காது உண்மையான இறைத்தன்மையை உணர்ந்தவனாக நீ தான் அப்படியே உட்காந்துருவாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே தோணுது பேசாமல் இருப்பாங்க அப்படியே அந்த இடத்துல இந்த நிலையில் யார் ஒருவன் நிலைக்கு பழகுகிறானோ அவனே உண்மையான ஆன்மீகவாதியாக மாறுறான் அவனே உண்மையான வழிபாட்டிற்குண்டானவனாக அவன் மாறுறான் அவனே உண்மையான இறைத்தன்மையை உணர்ந்து இறைத்தன்மையாகவே மாறுபவனாக மாறுகிறான் அதற்கு மேலே அந்த இடத்துல உருவத்திற்கு அந்த இடத்துல ஒரு ஒரு பயன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை அப்போது கண்ணீர் வருது ஒரு ஒருத்தனுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து கண்ணீர் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் நிறைய விளக்கங்கள் வந்து சொல்லுது விஞ்ஞானம் அப்போ அந்த கண்ணீர் ஏன் வருது ஒரு பக்தன் ஏன் அழுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம்னா அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார் ஏன் வந்து எல்லோரும் அழுகிறோம் இல்லையா ஒரு பக்தனும் அழுகிறான் அப்போ எல்லாரும் அழுகிறதுக்கும் பக்தன் அழுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்ன என்ன வித்தியாசம் இருக்குது கோஷம் சொல்கிற ரொம்ப அழகாக அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஏன் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு எப்படி வந்து உங்களுக்கு ஒரு நடனமும் ஓசையும் இசையும் வந்து உங்களை இறைவன் கூட கலக்குது உண்டான நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்ல ஸோ அடுத்த பதிவு இன்னும் சுவாரஸ்யமான பதிவுகளாக அப்படி வரப்போகுது ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களை தெரிந்துட்டுப்பானே நன்றி いいえ